நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ லேட்டஸ்ட்டாக கொடுத்த சிலருடைய கமெண்ட்டுகளை பார்க்க போனால், ரங்கநாயகி என்ன கேட்குறீங்கன்னா, சமீபத்தில் ரங்கநாயகி கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. குருஜி ஐயா வணக்கம். குருஜி ஐயா வணக்கம். உச்சமாகி திக்பலம் இழந்து நிஷ்பலமாகிறது, நீச்சமாகி திக்பலத்தில் இருத்தல், இவற்றின் வேறுபாடுகள் என்ன? அவை தசையில் வேறுபாடுகள் எவ்வாறு இருக்கும்? சுபகிரகம் பாபகிரகம் இரண்டும் மேற்கண்ட நிலையில் ஒரே மாதிரி செயல்படுமா? தயவுசெய்து விளக்கவும். ரங்கநாயகி, இதை பற்றி வந்து நம்முடைய சுபத்துவ சூட்சமோடு அமைப்பில் வந்து அடிக்கடி விளக்கியிருக்கின்றேன். நீங்கள் வந்து மறுபடியும் சொன்னதையே திரும்பி சொல்வதற்கான ஒரு போர் அடிக்கிற நிலைமையை தான் ஒரு பதிலை கொடுக்குறீங்க. இருந்தாலும் இது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு இந்த அமைப்பில் ஒரு சந்தேகத்தை உள்ள இருக்கக்கூடிய அமைப்புன்றதுனால இதற்கு விளக்கம் கொடுத்துறேன். திக்பலம் சூட்சும வலுவாக நான் சொல்லுவது, திக்பலத்தை வந்து சூட்சும வலுவாக பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே சொல்லுகிறேன். பாவக்கிரகங்கள் திக்பலம் அடைந்து ஸ்தான பலத்தை இழக்கின்ற நிலையில், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி உச்சத்தை நீச்சமாகி திக்பலம் அடைகின்ற நிலையில் தன்னுடைய திசையில் நல்ல பலன்களை செய்யும். பாவக்கிரகங்கள் நீச்சம் அடைவது நல்லது தான். சில நிலைகளில் பாவக்கிரகங்கள் தன்னுடைய கொடுமையான காரக ஆதிபத்தியங்களை செய்யாமல் இருக்கும், காரகங்களை செய்யாமல் இருக்கும். பாவக்கிரகங்களான சனியும் செவ்வாயும் ஸ்தான பலத்தை இழந்து திக்பலத்தை அடைவதை நான் சூட்சுமவலுன்னு சொல்கிறேன். உதாரணமாக சனியும் செவ்வாயும் துலாம் லக்னத்திற்கு, ஏழாம் இடத்தில் சனி நீச்சம் அடைவார், பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைவார். சனியும் செவ்வாயும் 7-10 இடங்களில் துலாம் லக்னத்திற்கு நீச்சம் அடைந்தாலும் அவர்கள் அங்கே ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையான திக்பலத்தை பெறுவார்கள். பாவக்கிரகங்கள் திக்பலத்தை அடைவது ஒரு சூட்சும வலு. ஸ்தான பலத்திற்கு, ஸ்தான பலம் எனப்படும் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இது போன்ற ஒரு ஒரு கிரகம் ஸ்தான பலத்திற்கு மாற்றாக ஷட்பலத்தில் சொல்லப்படுவது திக்பலம். ஸ்தான பலம் என்பது ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டின் வலிமையையும் ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் வலிமையாக செய்யும் நிலை என்பதால், பாவக்கிரகங்கள் ஸ்தானபலம் பெற்றிருக்கும் பொழுது, உதாரணமாக சனியும் செவ்வாயும் ஸ்தானபலத்தை பெற்றிருக்கும் பொழுது, ஆட்சி உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானபலத்தை பெற்றிருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களை வலிமையாக செய்வார்கள். அப்போ அந்த தன்னுடைய காரகத்துவங்களை வலிமையாக செய்வார்கள் என்றால், பாவக்கிரகங்களுக்கு பெரும்பாலான காரகத்துவங்கள் மனிதனுக்கு தேவையற்ற கடன் நோய் எதிரி தன்மையை கொடுக்கக்கூடியவை, அதனால்தான் அவைகள் பாவக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ரங்கநாயகி, கொஞ்சம் தயவுசெய்து நான் கொடுக்குற விளக்கத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கங்க. திக்பலம் என்பதை நான் பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே சூட்சும வலுவாக சொல்லுகிறேன், சுபகிரகங்களுக்கு சொல்றதில்லை. நீங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், பாவக்கிரகங்கள் உச்சமாகி நிஷ்பலம் திக்பலத்தை இழத்தல், பாவக்கிரகங்கள் நீச்சமாகி திக்பலத்தை அடைதல், இதில் திசையில் என்ன செய்யும் அப்படின்றத கேட்குறீங்க. நீங்கள் என்ன படிக்கவே இல்லை, என்னுடைய சூட்சுமூல தியரி என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, பிகின்னர். மறுபடியும் ஒரு ரிப்பீட்டுக்காக தான் சொல்கிறேன். பாவக்கிரகங்கள் ஸ்தான பலத்தை அடையக்கூடாது. பாவக்கிரகங்களில் முதன்மையான பாவக்கிரகம் சனியும் செவ்வாயும். அவை ஏன் ஸ்தான பலத்தை அடையக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மூல நூல்களில் உச்சமான கிரகம் நல்ல பலன்களை செய்யும் என்று இருக்கிறது, ஆனால் அது தவறு. உச்சம் பெற்ற கிரகங்கள், என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சுமொழி தியரியே இதுதான், அந்த கோட்பாடே இதுதான். உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் என்றால், நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் உச்சகிரகம் பாவகிரகம்னு, அதாவது உச்சகிரகம் சுபகிரகம்னு ரெண்டு பிரிவாக பிரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மையை செய்யும்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம், அப்படி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் தன்னுடைய காரகத்துவங்களை ஜாதகருக்கு வலிமையாக தரும் அப்படின்னு தான் மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில் வந்திருக்கின்ற நாம் தான் அதை விளக்கங்களை தவறாக சொல்லுகிறோம். ஆக இந்த அமைப்பின்படி ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றால் அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு அதனுடைய தசையில் வலுவாக செய்யும் அப்படிங்கிறது பொருள். அப்ப சனியின் காரகத்துவம் என்ன? கடன் நோய் எதிரி, மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்கள், குதர்க்கமான விஷயங்கள், அதோடு ஆன்மீகம். அப்படி இப்படின்னு சனி வந்து முழுக்க ஸ்தானபலம் மட்டும் பெற்றிருந்தால் காலை நொண்டியாக்குவார், காலை நொண்டியாக்குவார். மந்த குணம், சனியே மந்தன் தானே, மந்தன், நிதானமான போக்கு, அளவு கடந்த பொறுமை, குதர்க்கவாதம், நயவஞ்சகம், திருட்டு எண்ணம், திருட்டு, பொய் பேசுதல், மனிதனுக்கு தேவையற்ற அத்தனை குணமும், வளவளவென்ற விஷயமற்ற பேச்சு. ஒருத்தர் வளவளவளவளன்னு விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரா, தன்னை மிகப்பெரிய புத்திசாலியாக நினைத்து கொண்டு வளவளவளன்னு மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் எல்லாமே சனி வந்து ஸ்தானபலம் பெற்றிருக்கும். ஸ்தானபலம்ன்றது என்ன? நேரடியான வலுவாக இருத்தல். இதைத்தான் நான் பாபக்கிரகங்கள் சூட்சுமோடு கோட்பாடுன்னு சொல்கிறேன். பாபக்கிரகங்கள் வலுப்பெறக்கூடாது. சனி என்ன? குட்டி சுவர் தானே. சனி இடிந்த வீடு, குட்டி சுவர், சித்தால் வேலை சுமப்பவன், உடல் உழைப்பால் பிழைக்க வைப்பவன். ஒரு சனி வலுப்பெற்றவர் என்ன பண்ணுவார்? செங்கலை தூக்கி சுமந்துக்கிட்டு கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். சனி செவ்வாய் வலுத்தால், செவ்வாய் வலுத்தால் என்ன நடக்கும்? வீரம் என்ற பெயரில் குற்றச்செயல்களை செய்வார். ஒரு ரவுடி, கை ஓங்குறவன், அடிக்கிறவன், கொள்றவன், கசாப்பு கடையில் வெட்டுறவன். செவ்வாய் வலுத்தால் ரத்தம் பார்ப்பவர், செவ்வாய் நேரடியாக வலுத்தால் ரத்தம் பார்ப்பவர், வீரம் என்ற பெயரில் குற்றச்செயல்களை செய்பவர், மிக தைரியமானவர். இதுதான் அந்த கிரகங்களுடைய உண்மையான குணம். இதில் அந்த கிரகங்கள் சுபத்துவம் பாபத்துவத்திற்கு ஏற்றார் போல இருக்கும்போது அந்த கிரகங்களின் காரகத்துவங்களாகிய அந்த கிரகங்களின் செயல்பாடுகள், அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் கூடுதல் குறைவாக அமைகின்றன. இதை தான் நான் பாபகிரகங்களின் சூட்சுமூல தியரின்னு சொல்கிறேன். அதாவது சனி வலுத்தால் அவன் கடங்காரன், உடலை விற்று பிழைப்பவன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது, மூட்டை தூக்கி பிழைக்கிறவன், உடலை விற்று பிழைத்தல், உடலை வைத்து பிழைத்தல் சனி வலுத்தால். சனி பாபத்துவமாகின்ற, சனி வலுத்து இருக்கின்ற ஒருத்தர் உடலை விற்று பிழைப்பார், உடலை வைத்து பிழைப்பார். இது ஒரு மாறாத விதி, எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சனி பாபத்துவமாகி அல்லது பாபத்துவமே பெறாமல் ஸ்தானபலம் மட்டும் பெற்றால் அவர் என்ன பண்ணுவார்? நொண்டியாக்குவார். நொண்டிதானே அவர், நொண்டிதானே அவர். அவர் வந்து காலை நொண்டியாக்குன்ற ஒரு கிரகம். சனி எப்போது வலுக்கிறாரோ அப்போது கால் நொண்டி. சனி தசை வந்தவொடனே, சனி புக்தி வந்தவொடனே பாபத்துவ அமைப்புகளில் எப்போவுமே பாருங்கள், சனி வந்து கடுமையான பாபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது ஒரு மனிதனை நடக்க இயலாத நிலையை கொண்டு வைப்பார். ஒரு ஒருவர் மேலே பொறாமைப்படுகின்ற குணம் சனியின் குணம். ஒருத்தர் மேலே பொறாமப்படுறது, நயவஞ்சகப்படுத்துறது, முதுகுக்கு பின்னால் குத்துதல், எந்த ஒரு நிலையிலும் உண்மைக்கு மாறான ஒரு செயலை செய்தல், பொய் பேசுதல், பொய்யிலேயே பிழைத்தல், ஒரு நம்பகம் இல்லாத ஆள், தாழ்வு மனப்பான்மை, கண்ணை நேருக்கு நேர் பார்க்காமல் ஒருவர் பேசுகிறார்னா அவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். கண்ணை நேருக்கு நேர் பார்க்காமல் பேசுகின்ற ஒருத்தர் அடுத்தவர் மேல பொறாமைப்படுவார். இப்ப அந்த அடுத்தவர் மேல் பொறாமைப்படுகின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக சனிக்கு உள்ள குணம். நயவஞ்சகம், குள்ளரித்தனம், குள்ளநயத்தனம், அழுக்கான நிலைமைகள் இருக்கின்ற நிலைமை, நாற்றம் பிடித்த இடங்கள், அதுல கிடைக்கின்ற சுகங்கள், சொல்ல கூச்சப்படும் விஷயங்கள், சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், எதிலும் குறுக்கு வலி, நயவஞ்சகம், இதெல்லாம் சனியோடது. செவ்வாயோடது என்ன? வீரம் என்ற பெயரில் குற்றச்செயல் பண்ணுறது, அபாரமான முன்கோபம், அடித்தல், வன்முறையில் நாட்டம், வன்முறையில் நாட்டம், குறுக்கு புக்தி, அதாவது அவசர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அவசர புத்தி, செய்துவிட்டு பின்னர் யோசிக்கிறது, எந்த ஒரு நிலையிலும் தன்னைத்தானே முதன்மையாக நிறுத்தி கொள்ளுதல், அதற்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலும் பயணித்தல், இதெல்லாம் செவ்வாயோட குணம். வீரம் என்ற பெயரில் குற்றச்செயல்களை செய்வது, எதிலும் முதல் நிலையில் நின்று விட்டு குத்துன்னு போகிறது, ரத்தம் பார்ப்பது, ரத்தத்தின் அமைப்பில் வந்து தொழில்களை வைத்துக் கொள்ளுதல், கூலிக்கு கொலை செய்யும், பணத்திற்காக கூலிக்கு கொலை செய்யும் கொலைகாரம், பணத்திற்காக கூலிக்கு கொலை செய்யும் கொலைகாரம் செவ்வாயோட அமைப்பை குறிக்கிறார். நீங்கள் கேட்கின்ற கேள்வியில் உள்ள விஷயத்தையே நான் வந்து இதைத்தான் சொல்கிறேன். அதாவது ஸ்தானபலம் என்பது ஷட்பலம்னு சொல்லப்படுகிறது. ஆறு விதமான பலன்கள், ஷட்பலம் என்று சொல்லப்படுகின்ற
ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம் என்ற ஆறு பலங்கள் ஷட்பல ஷட்பலத்தில் முதல் முக்கிய மூன்று பலன்களாகிய ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இந்த மூன்று பலத்தில் ஸ்தானபலம் ஆட்சி உச்சம், நட்பு, பகை, சமம், நீச்சம் இதெல்லாம் ஸ்தானபலத்தில் வந்துடும். இந்த ஸ்தானபலத்திற்குள்ளேயும் சில பிரிவுகள் இருக்கின்றன. அந்த ஸ்தானபலத்தை எவ்வாறு கணக்கிடுவது அப்படிங்கிறதும் சில நிலைகளில் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த ஸ்தானபலத்திற்கு நிகரான அடுத்த பலமாக திக்பலம் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு கிரகம் ஸ்தானபலம் பெற்றால் அதனுடைய காரகத்துவத்தை, அதனுடைய குணத்தை மனிதனுக்கு தரும் அப்படிங்கிற அடிப்படை விதிப்படி சுப கிரகங்கள் ஸ்தானபலத்தை பெற்றால், சுப கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை பெற்றால் அந்த கிரகம் நிச்சயமாக குரு என்ன பண்ணுவாரு, நல்ல குணம், தனம், குழந்தைகள். சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல குணம்தான். சுக்கிரன் வந்து குரு வந்து இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற சுபகிரகம், சுக்கிரன் வந்து எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற சுபகிரகம். கொஞ்சம் சுக்கிரன் வந்து ஜாலியான கிரகம், காமத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற கிரகம், பெண்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கின்ற கிரகம். குரு என்ன பண்ணுவாரு, இப்படித்தான் வாழணும்னு ஒழுக்கத்துடன் இருக்க வைப்பவர். சுக்கிரன் எப்படியும் வாழலாம், ஒழுக்கம் இரண்டாவது அப்படின்னு நினைக்க வைப்பவர். ஆயினும் இவர்கள் வந்து சனி செவ்வாய் மாதிரி வந்து கெடு வழிகளில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பணத்தை கொடுத்து நேர்மையான வழியில், வேற மாதிரி பணத்தை கொடுத்து நேர்மையான வழிகளில் மனசாட்சியுடன் செயல்பட வைக்கின்ற கிரகங்கள் இந்த குருவும் சுக்கிரனும், அதனை அடுத்து வளர்பிறை சந்திரன், அதனை அடுத்து இது தனித்த புதன். ஆக இந்த நான்கு கிரகங்களும் வலுப்பெறுகின்ற நிலையில இந்த நான்கு கிரகங்களின் குணங்கள் தூக்கலாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகங்கள் மட்டுமே ஸ்தான பலத்தோடு திக்பலத்தை அடைய வேண்டும். அப்படி அடைவது ஒரு ஜாதகருக்கு கூடுதல் போனஸாக இருக்கும். ஸ்தானபலமும் திக்பலமும் இயற்கை சுபகிரகங்கள் நான்கும் குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் அடையும் போது அங்கே வந்து சுக்கரனால் ஒரு இனிமையான அனுபவம், வருமானம், பெண்கள் சுகம், வாகனம், வீடு, எல்லா விதமான ஆடம்பர விஷயங்கள், சுகுசு வாழ்க்கை கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். திக்பலமும் ஸ்தானபலமும் பெற்றிருக்கின்ற நிலைமையில் இங்கே சுக்கிரன் நான்காம் இடத்துல திக்பலம் பெறுவார், சேதம் பண்ணுவார். ஆனால் எல்லாவற்றிலும் விதிவிலக்கு இருக்கின்ற மாதிரி இங்கே சுக்கிரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிடும். இங்கே சுக்கிரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிடும். அதனால தான் நான் வந்து ஏதாவது ஒரு நிலையில் வந்து அந்த ஜாதகத்திற்கு ஏற்றார் போல, அந்த ஜாதகத்தில் யாருக்கு கும்பலக்கணத்துக்கு நாளில் வருவார், கும்பலக்கணத்திற்கு நாலாம் இடத்துல வரும்போது அவர் வந்து திக்பலமும் இதுவுடைய அடைவார். அந்த இடத்துல அவர் பாதகஸ்தானத்திற்கு எட்டில் மறைவார். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நுணுக்கமாகத்தான் பார்த்தே ஆகணும். அதே போல் குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம் அடைவாங்க. லக்னம் வந்து இது கிடையாது, கேந்திரம் கிடையாது, அதனால் அவர்களுக்கு அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. அதை விட மிக முக்கியமாக இயற்கை சுபகிரகங்களான குருவும் புதனும் லக்னத்தில் திக்படம் அடைஞ்சு அந்த லக்னத்தை லக்னத்தில் இருக்கும்போது லக்னம் வலுப்பெறும், நீங்கள் நல்ல குணத்தை கொண்டவராக இருப்பீர்கள். மிகப்பெரிய அது லக்னத்தில் குருவும் சுக்கரனும் இருக்கிறவனா கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது லக்னத்தில் குரு இருக்கிறாரு, லக்னத்தில் குரு புதன் இருக்கிறாருன்னா அவனுக்கு உடனே பொண்ணு கொடுத்துறியான்வை. நான் வேறு எதையுமே பார்க்க மாட்டேன். வேறு லக்னத்தில் அந்த பத்து பொருத்தம் பார்க்க வருதில்லை, இதிலெல்லாம் ஜாதக அனுகூல பொருத்தங்களில் இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான விதி. லக்னத்தில் குருவும் புதனும் இருக்கிறார், அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தில் மகர லக்னத்தில் குரு புதன் குரு நீச்சமாகவே இருக்கட்டும், ஆயினும் அந்த லக்னத்தில் குரு புதன் இருக்கிறவனா நம்பலாம் அந்த பொண்ணு விஷயத்தில், அதாவது அவனை மாப்பிள்ளை அடையிறதுக்கு பரவாயில்லன்றவன். லக்னத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறார், பொண்ணு கொடுக்காத, இங்கே சுபத்துவமாக இல்லாத நிலமையில் அவன் கொடுவை கொடுக்கறான். சனியும் செவ்வாயும் ராகும் இருக்கிறார், வாக்குறதுக்கே பேசுறதுக்கே எல்லாவற்றிலும் குறுக்குத்தனமான புக்திகள் இருக்கும். இப்படிதான் நீங்கள் பலனை இப்படித்தான் எடுக்கணும். நீங்கள் லக்னத்தில் குருவும் புதனும் சுபர், அங்கே திக்பலமாக இருக்கிறார், இங்கே இங்கே கேந்திராதிபத்திய நான் சுக்கிரனைக்கு சொன்னது போல கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகள் வேலை செய்யாது. அப்போ அந்த லக்னத்தில் குருவும் புதனும் இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்க, கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க, மனசாட்சியோடு இருப்பார்கள், அடுத்தவருடைய வாய்ப்பை தட்டி பறிப்ப இது அமைப்ப இதாரமான இதாக இருக்க மாட்டான். ஆணாக இருந்தால் நிச்சயமாக பெண்ணை மதிப்பவனாக இருப்பான், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அந்த டெலிகேட்டட் தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய குடும்பத்தினருக்கோ இது மிக மிக முக்கியமாக பெரியவர்களை மதிப்பவர்களாக இருப்பார். இப்போ இது வந்து நான் இப்போ சொல்லுகின்ற குணம் லக்னத்தில் குருவும் புதனும் தனித்து எந்த விதமான பாவத்தொடர்புகளும் இல்லாத போது இருக்கின்ற அமைப்பு. சரி, கூடவே சனி இருக்கிறார், குரு புதனுடைய சுபத்துவம் கொஞ்சம் குறையும். எத்தனை டிகிரியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து. எதிரே செவ்வாய் இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் குறையும். குருவும் புதனும் குருவும் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறார், ஒட்டு மொத்தமாக நாசமாகும். அப்போ அந்த திக்பலத்தோடு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். குரு சனி செவ்வாய், அதாவது குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலமாக இருக்கும்போது முழு முதல் அவனை நம்பலாம், பொண்ணையே கொடுக்கலாம்னு சொல்கிறேன்ல, அப்போ அந்தளவுக்கு நல்ல குணமாக இருக்கிறவன் அப்படிங்கிற போது
நீங்கள் அவர் சனி செவ்வாய் ராகுவோடு சேரும்போது அதனுடைய அந்த பாபத்துவ சுமத்துவ அமைப்பு குறைச்சிடணும். அப்போ அதை கடுத்து வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் நாலில் நாலில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பல அமைப்போடு இருப்பாங்க. அது அந்த நாளில் இருக்கிறது நல்ல தாய் நல்ல அமைப்புகள். நான்காம் இடத்துல நான்காம் இடத்தின் இது என்னது வீடு வாசல் வாகனம் இதற்கெல்லாம் நல்ல அமைப்பு தான். ஆக இந்த நான்கு கிரகங்களும் லக்னம் 1-4 திக்பலம் அடையும். 7-10 இடங்களில் இவர்கள் வந்துடுவாங்க, அதாவது பாப கிரகங்கள் வந்துடுவாங்க. பாப கிரகங்களான மற்ற 3 கிரகங்களும் என்ன பண்ணும், 7-10 இடங்களில் திக்பலம் அடையும். 7 இடத்துல சனி திக்பலம் அடைவார். 7 இடத்துல சனி திக்பலம் அடைந்து ஆட்சியாக இருந்தால், இப்போ கூட ஒரு வீடியோ போட்டமே, ஆட்சி உச்சமாக இருந்து மேஷ லக்னத்திற்கு 7 சனி உச்சம், ஆனால் கூடவே திக்பலம். அங்கே லக்னத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு குணம் கெட்டவராகத்தான் இருப்பார். நிச்சயமாக குருவின் கனெக்ட் இருந்தால் ஒழிய அந்த பலன் மாறவே மாறாது. 7 இடம் மனைவி ஸ்தானம் கெட்டுப்போச்சு, சனி உச்சமும் ஆகி திக்பலமும் ஆகி 7 இடத்தில் அமர்ந்து நேராக வந்து லக்னத்தையும் பார்க்கிறார். அவரும் கெட்டார், அவர் மனைவியும் கெட்டது. வேறு ஏதாவது ஒரு வகையில் லக்னத்தையோ அந்த 7 இடத்தையோ சனியவோ குரு பார்க்காமல் சுக்கிரன் புதன் போன்ற வளர்பிறை சந்திரன் போன்ற அமைப்புகள் சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற வரைக்கும் நிச்சயமாக இந்த பலன் மாறாது. பாப கிரகங்கள் எந்த நிலையிலும் ஸ்தான பலத்தோடு திசை நடக்கக்கூடாது. வேறு வகையில் இப்போ சனி திசை நடந்தால் வாழ்க்கையை கெடுப்பார். இப்போ மேஷ லக்னம் 10 இடத்தில் இவர் உச்சம், யார் செவ்வாய் உச்சம், கூடவே திக்பலம். மனிதர் வந்து பேயாட்டம் ஆடுவார், மிகப்பெரிய ஒரு வீரன் என்ற பெயரில் வந்து பெரிய ஒரு இது இருக்கும். ஏன்னா லக்னத்தை வேறு அவர் பார்ப்பார். பாப கிரகங்கள் பாருங்கள், 7-10 இடங்களில் உச்சமானால் நிச்சயமாக லக்னத்தை பார்ப்போம். இந்த அமைப்பு வந்து அப்படியே நீச்சமானால் இதில் இருப்பார். நீச்சமானால் துலா லக்னத்திற்கு ரெண்டு பேரும் நீச்சமாகி திக்பலத்தை பெறுவார்கள். மேஷ லக்னத்திற்கு நேரெதிர் லக்னமான மேஷ லக்னத்திற்கு உச்சமாகி திக்பலத்தை பெறுவார்கள். அந்த அமைப்பு நல்லதில்லை. பாப லக்னம் அது. பாப லக்னத்திற்கு 7 அதிபதியும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும்போது கூடவே ராகு இருந்தார். நல்லா பாருங்கள், மேஷ லக்னம் செவ்வாய் அங்கேயே இருக்கிறார், ராகும் அங்கேயே இருக்கிறார். வாயை திறந்தாலே திட்டுத்தான், பயங்கரமான வார்த்தைகள் அப்படியே வந்து விழும், கடுமையான. இந்த இப்போ இன்றைக்கி கூட லைவில் பாருங்கள், இந்த லைவில் எந்த லைவில் யூடியூப் லைவில் வந்து இன்றைக்கு கூட ஏதோ ஒரு இதில் தேள் போல் என்னுடைய கணவர் கொட்டுகிறார் அப்படின்னு சொன்னதுக்கு பாருங்கள், உன்னுடைய கணவருக்கு மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னமாக இருக்குமா, 2 இடத்துல வந்து பாப கிரகம் சம்மந்தம் இருக்கும்னு சொன்னேன். உடனே வந்து போட்ட ஜாதகத்தை போட்ட உடனே இன்றைக்கி லைவ்ல என்ன, அந்த 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 கணவர் வந்து மேஷ லக்னம், 5 இடத்தில் சனி ராகு பாபத்துவமாக இருந்து சனி தன்னுடைய 10 பார்வையால் 2 வீட்டை பார்த்த ஜாதகம். அப்போ அந்த ஆண் தேல் போல கொட்டுவார், வாயை திறந்தாலே கிட்ட போய் நிற்க முடியாது. மேஷ லக்னமே அப்படித்தான். ஆக அந்த சனி செவ்வாயின் லக்னங்கள் சனி செவ்வாய் லக்னத்தை பார்ப்பது. இந்த இடத்துல தான் என்னுடைய அந்த பாபகிரக சூட்சமோட தியரியை கோட்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பாப கிரகங்கள் எப்பொழுதுமே ஸ்தான பலத்தை அடைவது நல்லது அல்ல. அப்படி ஸ்தான பலம் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் அவை சுபத்துவமானால் மட்டுமே நல்ல பலன்களை செய்யும். பாபத்துவமானால் தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடும், அதுதான் உண்மை. திக்பலத்தை அடையவே கூடாது. அதை விட பாப கிரகங்கள் ஸ்தான பலத்தை இழந்து சனி நீச்சமாகி அங்கே திக்பலத்தை இழந்து திக்பலத்தை பெற்று, சனி வந்து பகையாகி நீச்சமாகி திக்பலத்தை பெற்று, ஆட்சி உச்சம் பெறாமல் திக்பலத்தை பெற்று, நட்பு வீட்டில் திக்பலத்தை பெற்று, குருவின் தொடர்பை பெறும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இந்த பாபகிரகங்களின் சுற்றுமூல தேரிக்கு கோட்பாட்டுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அந்த ஜாதகத்தை நல்லா பார்க்கலாம். பெரிய பெரிய மில்லினர்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி வந்து வலுவிழந்து இருப்பார், நேர் வலுவிழந்து திக்பலமாகி அல்லது திக்பலத்திற்கு அருகில் இருந்து சுபத்துவமாகி என்னுடைய பாபத்தை சனி கேதுவோடு சேர்ந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இதாக இருப்பார். ஆகவே ஸ்தான பலத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தான பலம் மூல நூல்களில் வந்து என்ன, நம்ம வந்து ஞானிகள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட போக்கு தான் வேத ஜோதிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஞானிகள் சொன்னதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி உச்சம் அடைந்தால் அந்த கிரகம் நல்லது செய்யும்னு எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் விளக்க நூல்களில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறது தான். ஒரு கிரகம் ஆட்சியையும் உச்சத்தையும் மூலத்திரிகோணத்தையும், ஒரு கிரகம் வலுத்தால் அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை செய்யும். முதல்ல கிரகத்துடைய காரகத்துவம் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கிரகம் என்னென்ன பலன்களை செய்யும், அதற்காகத்தான் சுபகிரகங்கள் பாப கிரகங்கள் சுபகிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படின்னு சில விஷயங்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுபகிரகங்கள் பாப கிரகங்கள்னு சில
சில அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த அமைப்புல வந்து சுபகிரகம் என்ன தரும், பாபகிரகம் என்ன தரும் அப்படிங்கறத வந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டாலே இந்த அமைப்புக்கு வந்துடலாம். ஷட்பல விஷயங்கள்ல நிறைய பத்தி எழுதியிருக்கிற பாருங்க, வீடியோல பேசுறதோட ஷட்பல விஷயத்திலே நிறைய பேசியிருக்கிறேன். ஆகவே திக்பலத்தை பாபகிரகங்கள் அடைவது நல்லது, திக்பலத்தை பாபகிரகங்கள் அடைவது நல்லது, ஆனால் ஸ்தான பலத்தை இழந்திருக்க வேண்டும். ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் ஒன்றாக அடைகின்ற கிரகம் அதிக பலத்தை, அதனுடைய காரகத்துவத்தை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அடைகிறது. சனி அதிக பலத்தை ஏழாம் இடத்துல நீச்சம் ஏழாம் இடத்துல உச்சமாக்கி மேஷ லக்னத்துக்கு ஆகிறார் இல்லையா, அப்ப அந்த ஏழாம் இடத்திற்கு உச்சமாகும் போது திக்பலத்தையும் அடையும் போது சனி திசையில மனைவியை கெடுக்கத்தான் செய்வார், வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரு. தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை இல்லை, கணவன் மனைவி சண்டை, இத்தனை அமைப்பையும் கொடுப்பார் ஏழில் இருக்கிற உச்ச சனி திக்பலமானதுனால. குருவின் பார்வை அவரை மாற்றும், மிதனத்திலிருந்து குரு இருந்து மிதனத்தில் குரு இருந்து பார்க்கிறது, அல்லது வந்து மேஷத்திலேயே குரு இருந்து பார்க்கிறது இந்த அமைப்பில், அதாவது எப்போது குரு வந்து அவருக்கு அந்த 9, 9, 5, 9 இடங்களில் இருந்து பார்க்கறது, நேருக்கு நேரம் இருந்து பார்த்தா குருவும் வலிமை இழப்பார் சனியின் பார்வையினால. ஆகவே சுபத்துவமாகும் போது மட்டும்தான் நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதுங்களா? பாபகிரகங்கள் அப்படி இல்லை, இது சுபகிரகங்கள் அப்படி இல்லை. சுபகிரகங்கள் ஆட்சி உச்சத்தையும் அடையலாம், திக்பலத்தையும் அடையலாம், அது வந்து அந்த காரகத்துவத்தை அது அதிகமாக தரப்போகிறதுன்னு அர்த்தம். ஜோதிடத்தை கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து அந்த ஷட்பலத்தில் பல வரிசைகளில் இதனுக்கு அடுத்து தான் சார பலத்திற்கு சார அமைப்புகளுக்கு நீங்கள் வரணும். சரியா? சரி, அடுத்து ஹச் தனசேகர் ஐயா, சாரம் கொடுத்த கிரகம் பரிவர்த்தனையில் இருப்பின் எந்த ஆதிபத்தியத்தின் பலனை சாரநாதன் செய்வார்? இதில் வந்து உட்கார்ந்து இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயா தனசேகர் கேட்குறீங்க, சாரம் கொடுத்த கிரகம் பரிவர்த்தனையில் இருந்தால் எந்த ஆதிபத்திய பலனை செய்வார்? ஏன்னா நம்ம முன்னாடியே ஒன்று சொல்லிட்டோம், என்ன சொல்லிட்டோம்னா பரிவர்த்தனையான கிரகம் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும், இது வந்து தசையில் அந்த கிரகம் தசையில் செய்யும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, என்ன சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை 10, 12 குடையவர்கள் பரிவர்த்தனைன்னு வச்சுக்குவோம், 10, 12 குடையவர்கள் பரிவர்த்தனை, அப்போ வந்து 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறார், 12ஆம் வீட்டில் இருக்கின்ற 10ஆம் வீட்டு கிரகம் என்ன பலனை செய்யும், அதோட திசையில் 10ஆம் வீட்டு பலனை செய்யும், ரெண்டு வீட்டு பலனையும் செய்யும், 10ஆம் வீட்டு பலனை முதன்மையாக செய்யும். முதல்ல வந்து தான் பரிவர்த்தனையான வீட்டு பலனை நிச்சயமாக செய்யும். இப்போ வந்து 10ஆம் அதிபதி 12 இருக்கிறார், பரிவர்த்தனையாகி இருக்கிறார், அந்த 12ஆம் வீட்டு பலனை அவர் முதல்ல செய்ய மாட்டார், வந்த உடனே தன்னுடைய ஆதிபத்திய பலன், அவர் வந்து 10ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமைக்கு வந்துடுறார். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய திசையில் பரிவர்த்தனையான வீட்டு பலனை முதன்மையாக செய்யும், இரண்டாவதாக இந்த வீட்டு பலனை செய்யும் அப்படிங்கிறதான் விதி. இது வந்து உங்களுக்கு சார அமைப்பில் வந்துருச்சு, அதே கிரகம் இன்னொரு கிரகத்திற்கு சாரம் கொடுத்துருக்கிறது, அப்போது இருக்கும் வீட்டு பலனைத்தான் செய்யும், அதான் மெயின், இருக்கும் வீட்டு பலனைத்தான் முதன்மையாக செய்யும். சாரத்துடைய இதை சொல்லியிருக்கிறேன் பாருங்க, ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டில் இருக்கிறதோ, சாரம் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாகத்தான் தசாநாதன் பலனை செய்வார். அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாது, தலை சுத்தம் கேட்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு, சாரம் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தசாநாதன் பலனை செய்வார். இங்கே அந்த பரிவர்த்தனையை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் தனசேகர், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சரி, அடுத்து கிருஷ்ணா என்ன கேட்குறீங்க, குருஜிக்கு வணக்கம், அனைத்து கிரகங்களும் அதற்குள் கேந்திரமாக ஒன்றுக்குள் ஒன்று கேந்திரமாக இருந்து லக்னத்திற்கு ஆவோக்லியத்தில் இருந்தால் நல்ல அமைப்பா? இது ஒரு முக்கியமான கேள்வி, பரவாயில்ல இன்றைக்கி கேட்குறவங்களாம். கிருஷ்ணா இப்போ தான் அந்த ஆவோக்லியம் பற்றி போட்டிருக்கமே, 3, 6, 9, 12 ஆவோக்லிய வீடுகள், ஆவோக்லிமா வீடுகள் அப்படிங்கிற சொல்கிறது 3, 6, 9, 12 இருக்கிறது. இந்த 3, 6, 9, 12 இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இன்னும் ஒன்று பாருங்கன்னா, இந்த கேந்திர அமைப்புகள், அதாவது 3, 6, 8, 12 3, 6, 8, 12 வந்து இவர் வந்து ஜெயமணி மகரிஷி மகாராஜ யோகம் பாவகிரகங்கள் 3, 6, 8, 12 தான் மகாராஜ யோகம்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கலைஞர் ஜாதகத்தில் கூட அதை எழுதினேன். இப்போ இந்த ஆபோக்லிமா வீடுகள் அப்படிங்கிறது ஒரே ராசி தான் வரும், 3, 6, 9, 12 வந்துட்டாலே தங்களுக்குள் கேந்திரங்களாகத்தான் வரும்.
எப்பவுமே வந்து தங்களுக்குள் கேந்திரங்களாக கிரகங்கள் இருக்கிறது மிக நல்லது. 3, 6, 9, 12 ஆபோக்குலமா வீடுகள். இப்போ தானே ஒரு இது போட்டோம், ஒரு வீடியோ போட்டோம், அந்த வீடியோக்கு முன்னாடி இந்த கமெண்ட் கொடுத்தீங்களான்னு தெரியல. எப்பொழுதுமே கேந்திரங்களில் தங்களுக்குள் கேந்திரங்களாக கிரகங்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு அமைப்பு தான். அது வந்து எப்போவுமே சஷ்டாஷ்டக அமைப்பை விட இது வந்து இப்போ தங்களுக்குள் கேந்திரங்களாக அந்த வீடு அந்த இது இருக்கின்றது நட்பு கிரகங்கள். இந்த அணி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது யோகம், சுக்கிரன் சனி புதன் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது யோகம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறேன். என்ன இருந்தாலும் 3, 6, 9, 12ன்றது லக்ன பாவத்திற்கு, லக்னத்திற்கு 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீடு, 12ஆம் வீடுனாலும் அந்த கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறது ஒரு நல்ல விதமான அமைப்பு தான். இதை வந்து இதுக்கான நுணுக்கமான இது இப்போ இந்த இதில் தான் போட்டோமே, ஆபோ கிளிமம்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் போட்டனே, அதுலேயே வந்து உங்களுக்கு தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேனே. தங்களுக்குள் கேந்திரம், சஷ்டாஷ்டகத்தை தவிர்த்து தங்களுக்குள் கேந்திரங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வி வராது. ரெண்டாவது, அந்த ஆபோ கிளிமத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தங்களுக்குள் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது. ஒரே அணி கிரகங்கள் 3, 6, 9, 12 இருக்கிறது யோகம். இன்னொரு அணி கிரகங்கள் 3, 6, 10, 9, 12 இருக்கிறது யோகம். ஆனால் எல்லாருக்குமே யோகம் அமைஞ்சிடுறது இல்லையா? யார் யாருக்கு கேந்திர சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிரகங்களுக்குள் அந்த உறவு முறை, அதுதான் வந்து அந்த கிரகங்களுடைய உறவு முறையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிரகங்களுடைய 100 வீடியோ கிட்ட போட்டோமே, 100 வீடியோக்கு மேலே கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகள்லாம் இதை போட்டதாகவே எனக்கு ஞாபகம் இருக்கே. இது கட்டங்கள் கட்டி கட்டங்களோடு சேர்ந்து கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகள்லாம் போட்டிருக்கிறோம். பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், பிரீமியம் வீடியோவிலேயே 100 வீடியோவில் இதை பற்றி போட்டிருக்கிறோம். ஆகவே ஆபோக்லிமா வீடுகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வித துர்ஸ்தான அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது, அது ஆபோக்லிமா வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி நண்பர்களான சுக்கிரன் சனி புதன் இவர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது நன்மைதான். ஆகவே எந்த வீடுகள் உபசயஸ்தான வீடுகளாக இருக்கட்டும், பணபர வீடுகளாக இருக்கட்டும், கேந்திரங்களாக இருக்கட்டும், ஆபோக்லிமமாக இருக்கட்டும், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு தான். அதுக்கு அது வந்து சஷ்டாஷ்டக அமைப்பில் வராது. அதனையும் தாண்டி வேறு சில நுணுக்கங்களை தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் உள்ளே சென்று கணிக்க வேண்டும், பாவக காரக ஆதிபத்திய விஷயங்கள் படி. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். இத்துடன் இதை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.